ஐபிஎல்ல கோலியும் கம்பீரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, அவங்க திரும்ப வந்து கை கொடுத்துட்டா கூட இவ்வளவு பேசு பொருளா இருக்காது. ஓபிஎஸும் சபரீசனும் வந்து சந்திச்சுக்கிட்டாங்க. முன்னாள் முதல்வரும் முதல்வரோட மருமகனும் சந்திச்சது வந்து பல பல்வேறு யூகங்களை கிளப்பி இருக்கு. ஆமா, அதுதான் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, ஒருவேளை சிஎஸ்கே அப்படின்னு என்னையாக்குங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போறவ தோனிக்கு பதிலா கிண்டல் பண்ணியிருந்தாரு. ஆமா, நான் தான் ஒற்றை தலைமையின் போயிட்டு அங்க கேப்டன் பொறுப்பு கேட்டாரா என்னன்னு தெரியல. ஆனா வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவர் மகன் ஜெயப்பிரதீப் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க சபரீசன் வந்து சந்திச்சாரு ஓபிஎஸ் அங்க, திமுக யாராவது கேட்கறாங்களா ஏன் சந்திச்சீங்கன்னு, ஏதாவது குதர்க்கமா பேசுறாங்களா? ஆனா இந்த அதிமுக இருக்க சில சுயநலவாதிகள் வந்து இப்படி எல்லாம் பரப்புறாங்க, பொய்ய பரப்புறாங்க, திமுக உதவி பண்றாங்க ஓபிஎஸ்க்குன்னு பரப்புறாங்க, அப்பாவுக்கு பண்றாங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் சந்திச்சாரு அப்படின்னா, அங்க வந்து சபரீசன் வந்து அவரோட உதவியாளர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாராம், அதிமுக கழக ஒருங்கிணைப்பாளர் நான் பார்த்தது இல்ல, அதிமுக கழக ஒருங்கிணைப்பாளரை வந்து நான் பார்த்தது இல்ல நேர்ல, அவரை நான் பாக்கணும் அப்படின்னு வந்து கேட்டாராம். அதனாலதான் அவர் கேட்டுதான் அப்பா போய் பாத்துட்டு வந்தாரு. அந்த வார்த்தையில தான் எழுதிட்டாரு ஓபிஎஸ், யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி எதிர்கட்சியா இருக்கிற திமுக சொன்ன உடனே ஆஹா, காதில் தேன் வந்து பாயுதப்பான்னு சொல்லிட்டு அப்படியே காதை புடிச்சிட்டு சபரீசன் போய் உட்காந்துருக்காரு. இல்ல, இது எனக்கு திமுக சொன்ன மாதிரி இல்ல, இவரே சொன்ன மாதிரிதான் இருக்கு. ஜெயப்பிரதீப் அவரு தான் கூப்பிட்டாரு, அதனாலதான் போனாருன்ட்டு ஒரு விளக்கத்தை வந்து சமூக வலைதளத்துலதான் சொல்லியிருக்காரு. அதான் இவங்க பொதுவா அதிமுகங்களா இருக்கட்டும் இல்ல மக்களா இருக்கட்டும், ஜெயலலிதா இருந்தப்ப அதிமுகாரங்க திமுகாரங்களை நேருக்கு நேரம் பாக்குறதே பயப்படுவாங்க. ஆமா, அடுத்த நாள் போஸ்டிங் எழுதினா எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே சசிகலா சொல்லியிருக்காங்க, அவர்கள் இருவரும் பார்த்து கொண்டார்கள், சிரித்து கொண்டார்கள்னு. இப்ப வேற இந்த மாதிரி இருந்தோம்னா இந்த சைடு எடப்பாடி தரப்புல இருந்து சொல்லியா சொல்லுவாங்க, பயங்கர ஹாப்பி. நாங்கெல்லாம் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தோம்ல, ஏன்னா உட்கார்ந்து இந்த ஸ்டேடியம் வேற கலைஞர் கருணாநிதி ஸ்டேடியம் பாத்தீங்களா, பி டீம் நாங்க சொன்னோமா இல்லையா, ப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா, அந்த ஸ்டாண்ட்ஸ்ல டிக்கெட் வாங்கி உட்கார்ந்து இருக்காரு வேலுமணி, நினைச்சிருப்பாரு நான் கேட்டேன் டிக்கெட் கொடுக்கல அவரு கொடுத்திருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு. ஆமா, ஆனா என்னன்னா, பட் அறிக்கை எல்லாம் கொடுத்துருக்காருப்பா, இங்க தமிழ்நாடு அரசு வந்து ஈரோடு சாதனை நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு ஓபிஎஸ். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அறிக்கை மாதிரி தான் தெரியுது. நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருந்தாங்க, எதுவுமே செயல்படுத்தவே இல்லை. மின்கட்டணம் ரொம்ப அதிகமா இருக்கு, சொத்துரி ரொம்ப அதிகமா இருக்கு, பால் கட்டணம் ரொம்ப அதிகமா இருக்கு, கல்வி கடன் ரத்துங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதை பத்தி பேச்சே வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. இவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுதான் இருக்கு. கடைசி பதான் ஹைலைட் இதுல, தமிழ்நாடு மக்களுக்கு எது வேணும் எது சொன்னாமும் நல்லா புரியுமா, எல்லாம் தெரியுமா, அதான் அதிமுகாரங்க சொல்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க பார்த்து எது வேணா எது சொன்னாம எங்களுக்கு தெரியுமே, பட் ரொம்ப காட்டமா அறிக்கை தான் கொடுத்துருக்காரு. இந்து அரசு என்னென்ன தவறுகள் பண்ணிருக்குங்கிறத தெளிவா எடுத்து வச்சிருக்காரு. இந்த சந்திப்புக்கு அப்புறம் சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அறிக்கை கொடுப்போம், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு கொடுத்துருக்காரு போல. ஆமா.